மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு முறையும் பேரானந்தமாக நாம் திருமண வைபவத்தை ரசித்து கொண்டு வருகின்றோம் அதுபோல நம்முடைய விநாயக கடவுள் விநாயக கடவுள்னு எடுத்துட்டீங்கன்னா பெரியவங்களுக்கும் பிடிக்கும் அவ்வை மாதிரி பாட்டிக்கும் ஞானத்தை கொடுப்பார் நம்ம குழந்தைகளுக்கு கூட லிட்டில் ஃப்ரெண்ட் கணேஷா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை பிடிக்காத குழந்தைகள் யாரு இருக்காங்க அவருடைய முகமாகட்டும் அவர்களுடைய குட்டி குட்டி சேட்டைகள் ஆகட்டும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கூட பிள்ளையார் என்பவரை ரொம்பவே மிகவும் பிடிக்கும் அப்படி எல்லோருக்கும் பிடித்த தெய்வம் அது மட்டுமா எல்லா திருக்கோயில்களிலும் நாம் பிள்ளையாரை தரிசிக்கலாம் எப்படி சிவன் கோயில்களுக்கு உள்ளே போனாலே முதல்ல நம்மளை யார் வரவேற்பாங்க இப்போ யார் வீட்டுக்கா போகிறோம் அவங்க வீட்டு குழந்தைங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி நம்ம சிவபெருமானின் திருக்கோயிலுக்கு சென்றாலே கோயிலின் கதவம் வாசலில் இருக்கும் ஒரு அழகான விநாயகர் சன்னதி தான் நம்மளை வரவேற்கும் அது மட்டுமா தெருவுக்கு தெரு நம்முடைய ஊரில் பிள்ளையாருக்கு என்று அற்புதமாக ஒரு கோயில் அது மட்டுமல்ல திருமால் கோயிலுக்கு போனா சிவபெருமானை பார்க்க முடியுமா முடியாது ஆனா தும்பிக்கை ஆழ்வாராக அங்கேயும் பிள்ளையாருக்கு என்று தனி இடம் உண்டு இப்படி எல்லோர் மனதிலும் எல்லார் கோயில்களிலும் இப்படி எல்லா இடத்திலும் பூரணமாக இருப்பவர் பிள்ளையார் அதனாலதான் பூரணமாக இருக்கும் அவருக்காக வசிஷ்டரும் அருந்ததியும் பூரணம் அப்படின்ற ஒரு தித்திப்பான விஷயம் தானே பிள்ளையார் அவரை அவர் அவங்க வீட்டுக்கு போனார் அவன் சிஸ்டர் வீட்டுக்கு அப்பதான் முதல் முதல்ல உலகம் என்பதை சுட்டி காண்பதற்காக அந்த அரிசி மாவினை கொண்டு மோதகம் என்ற ஒரு உணவை அருந்ததி செய்தார்களாம் அப்ப உள்ள உலகம் என்பது வெண்மையாக இருக்கும் அரிசி மாவு என்றால் உள்ளே விநாயகர் மாதிரி தித்திப்பும் ஞானமும் இருக்கும் பூரணம் இருக்கும் என்பதாக செய்த ஒரு உணவு தான் பிள்ளையாருக்கு அருந்ததி கொடுத்தாராம் அதை உண்டதால் மிகவும் பிடித்து எப்பவுமே கொழுக்கட்டையோடு பிள்ளையார் இருப்பார் இப்ப பிள்ளையாருக்கு பிரம்மன் கலைவாணியினுடைய மகளாம் சித்தி புத்தியோடு நல்லாவே திருமணம் நடந்தது புத்தி லாபம் அதாவது அவர்களுக்கு பிறந்த குழந்தை பார்த்தீர்கள் என்றால் லாபம் சுபம் என்று இரண்டு குழந்தைகள் இப்படியாக இருக்க மரீசி அப்படின்ற ஒரு முனிவருக்கு வந்து விநாயகர் மீது மிகுந்த பக்தி அவர் வந்து வேண்டி வரம் இருக்கின்றார் எப்படி தட்சன் வந்து சிவபெருமானுக்கு தான் தன்னுடைய மகள் தாட்சாயணியை கொடுக்கணும் அப்படின்னு தவம் இருந்தானோ அது மாதிரி விநாயகர் மீது உள்ள அன்பால் பக்தியால் தன்னுடைய மகள் வல்லபை ஒரு அழகான மகள் இருந்தால் அந்த வல்லபையை அந்த தெய்வமாம் பிள்ளையாருக்குத்தான் திருமணம் செய்து முடிக்க வேண்டும் அப்படி என்பதை மிகவும் ஆர்வம் கொண்டு அவர் ரொம்ப நாள் தவப்பயனோடு இருந்தாராம் அந்த தவத்தின் வெற்றியாக விநாயக பெருமான் தோன்றி அந்த வல்லபையை திருமணம் செய்து கொண்டார் என்பது வரலாறு தான் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல சித்தி புத்தி விநாயகரையும் பார்ப்போம் வல்லப கணபதி அப்படின்னு பார்ப்போம் இது வந்து புராண ரீதியான செய்தி இப்ப நார்மலா நம்ம வேற நோக்கோடு பிள்ளையாருடைய வழிபாட்டில் இந்த வல்லபை அப்படின்றத பாத்தீங்கன்னா வல்லபை அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற திறமைகளை குறிக்கும் அப்ப விநாயகரை வணங்கினால் நமக்குள்ள இருக்கிற திறமைகள் என்பது ரொம்பவே சர்வ சர்வசாதாரணமா இருக்கும் அதனால் வல்லபை கணபதியை வழிபட்டோம் என்றால் நமக்குள் இருக்கும் திறமைகள் எல்லாமே மேலோங்கும் வெளிப்படும் நிறைய சமயம் நம்ம திறமையோட இருப்போம் ஆனால் நம்ம திறமைக்கான அங்கீகாரம் என்பது இருக்கவே இருக்காது அந்த அங்கீகாரமும் அந்த வல்லப கணபதி வழிபாட்டினை தொடர்ந்தோம் என்றால் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி விநாயகரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய பெரிய தலை என்பது அவ்வளவு அறிவு என்பதை நமக்கு உணர்த்தும் ஆனால் தலை பெரியதாக இருந்தாலும் கண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும் நம்ம கண்ணு எப்போ சின்னதாகும் தெரியுமா ஒரு விஷயத்தை ஆர்வத்தோட கூர்ந்து கவனிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி தான் கேட்போம் அதாவது கண்ணை சுருக்கி சொல்லுங்கள் அப்படின்னு கவனத்தோடு கேட்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்முடைய கண்கள் சுருங்கிவிடும் சின்னதாக ஆகிடும் அது மாதிரி விநாயகருடைய சிறிய கண்களை பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தோடு கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது காது பார்த்தீங்களா பெருசா இருக்கும் அப்படின்னா என்ன காதினால் கடவுள் வந்து கண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தை மூடி வைத்தான் வாயை கூட காது என்பதற்கு கடவுள் ஒரு மூடி வைக்கவில்லை எதனால் என்றால் நிரம்ப கேள்வி ஞானத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்த கொடைதான் அந்த இரண்டு காதுகளும் அதனால்தான் பிள்ளையார் இரண்டு பெரிய காதுகளால் முடிந்தவரை உலகத்தில் இருக்கும் ஞான விஷயங்களை கேட்க வேண்டும் என்பதை தன்னுடைய இரண்டு பெரிய காதுகளால் குறிப்பிடுகின்றார் இதெல்லாம் இருக்க நம்ம வீட்டு குழந்தைங்க கேட்பாங்கம்மா இவ்வளோ பெரிய பிள்ளையார் எப்படிமா உண்டு மூஷிகன் இவ்வளவு சின்ன எலி மேல உட்காரார் அந்த எலிக்கு வலிக்காதா எலி நசுங்கிடாதா இப்படிலாம் கேட்பாங்க இப்படி இருக்கும் அறிவான குழந்தைகளுக்கு விடை சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன விடை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே வீட்டில இருந்து தான் கண்டிப்பாக மடிக்கணினி கணினிகள் மூலமாக கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அதை வச்சே தான் சொல்லணும் எப்படி இவ்வளவு பெரிய கணினி கம்ப்யூட்டரை இயக்கிறதுக்கு ஒரு சின்ன மவுஸ் உனக்கு போதும்னா இவ்வளவு பெரிய பிள்ளையாரையும் அந்த சின்ன மூஷிகன் என்பது தாங்கிக் கொள்ளும் என்று அவர்களுக்கும் புரியும் விதமாக சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் நாம் பதில் சொல்ல நம்முடைய புராண இதிகாச அறிவுகளையும் நாம் வளர்த்து வேண்டும் நம்முடைய குழந்தைகளும் ஞானத்தோடு வளர வேண்டும் என்றார் அவர்களை தினம் தினம் தலையில் கொட்டி தோபிற்கரணம் போட்டு விநாயகர் வழிபாடினை தொடரச் செய்தால் நம்முடைய குழந்தையும் சித்தி புத்தி வல்லவையோடு அற்புதமாக விநாயகர் வழிபாட்டினால் அவர்களுடைய காரியத்தில் தடையில்லாமல் வெற்றியோடு வழங்க தடையில்லாமல் வெற்றியோடு வாழ்வார்கள் இதுதான் பிள்ளையாருடைய கல்யாணம் இதனால பிள்ளையார் திருமணம் வேறு நம்முடைய வாழ்க்கை வேறல்ல நம்முடைய சித்தி புத்தி வெற்றி இவை அனைத்தும் தான் விநாயகப் பெருமானின் திருமணம் என்று உங்களுக்கு இந்த விநாயகரின் திருமணத்தை இந்த மட்டில் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்